அப்பவா நீங்க நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மெரினா பீச்சில் இருக்கிற லைட் ஹவுஸில் இருக்கோம். லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கத்தில் இருக்கோம். நம்ம ஏற்கனவே நிறைய கலங்கரை விளக்கம் பார்த்துருக்கோம். நம்ம ஊரில் கலங்கரை விளக்கம் பார்த்துருக்கோம். இங்கே உள்ள கலங்கரை விளக்கத்தில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசமான விசித்திரமான விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்வையாளர்கள் வந்து பார்க்கலாம் அந்தளவுக்கு இருக்குது. அதுவும் நானே வந்து பார்க்குறேன்னா பாருங்கள், இங்கே ஒரு லிஃப்ட் வசதி இருக்கிறனால கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து அப்படியே இந்த மெரினாவில் லைட் ஹவுஸை பார்க்குறதுலேருந்து அப்படியே சிட்டியை பார்க்குறது செம்மையாக இருக்குது. ஸோ மற்ற எல்லா லைட் ஹவுஸை காட்டிலும் மெரினா பீச்சில் இருக்கிற இந்த லைட் ஹவுஸ் வந்து பார்வையாளர் அனுமதி, அதோட லிஃப்ட் வசதிகளும் இருக்கிறனால இதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் வந்து முதியோர்கள் இப்படி எல்லாருமே வந்து இங்கே வந்து பார்க்கலாம். லைட் ஹவுஸை செம்மையாக இருக்குது. ஆனால் இதே மாதிரி நம்ம தனுஷ்கோடியில் இப்போ கேட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த லைட் ஹவுஸுமே பார்வையாளர் அனுமதியோட லிஃப்ட் வசதியோட இயங்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது திறந்ததுக்கப்புறம் நமக்கு அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியும். அப்படி திறந்துருந்தாங்கன்னா இதே மாதிரியே அந்த தனுஷ்கோடி லைட் ஹவுஸுமே வந்து சூப்பராக பார்வையாளர்கள் பெரிய என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அந்தளவு ஒரு இது லைட் ஹவுஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற மெரினாவில் இருக்கிற லைட் ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துப்போம். நம்ம இன்னமும் அந்த இங்கேருந்து இந்த சென்னை சிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். செம்மையாக இருக்குது, வாங்க. மேலே இருந்து பார்க்கையில் கார்கள்லாம் அப்படியே உருந்து உருந்து போகிற மாதிரி தெரியுது, சின்ன சின்னதாக தெரியுது. நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க விளையாடுற கார் மாதிரியே இருக்குது. ஸோ அவ்வளோ ஹைட்டில் இருக்குது, நம்ம அவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம். ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட். ஏன்னா நான் இது வரைக்கும் மேலே வந்ததே இல்லை. ஆனால் நம்ம நிறைய லைட் ஹவுஸ் கட்டி போட்டிருக்கோம். பட் நான் இன்றைக்கி தான் மேலே வந்து போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய கலங்கரை விளக்கம், அது முதல் கலங்கரை விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கேரளாவில் இருக்குது. அங்கே தான் முத முத கலங்கரை விளக்கத்தை வந்து நிறுவியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அதாவது மெட்ராஸ் லைட் ஹவுஸ், இது பேர் மெட்ராஸ் லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸுக்கு பேர், இந்த லைட் ஹவுஸ் வந்து 1796 அந்த காலகட்டங்களில், ஆங்கிலேயர் காலகட்டங்களில் வந்து இந்த லைட் ஹவுஸ், அதாவது மெட்ராஸ் லைட் ஹவுஸை வந்து நிறுவியிருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 23 லைட் ஹவுஸ். இப்போ இதில் நம்ம தனுஷ்கோடியில் லைட் ஹவுஸ் திறந்துருக்காங்கல்ல, அந்த லைட் ஹவுஸை சேர்த்து மொத்தம் 24 லைட் ஹவுஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்புறம் போக இந்தியாவில் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் மொத்தம் 183 லைட் ஹவுஸ் இருக்குது. அப்புறம் உலகம் முழுவதும் பார்த்தோம்னு வச்சிங்கன்னா 21,600 கலங்கரை விளக்கம் மொத்த லைட் ஹவுஸ் இருக்குது. இப்படி பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் வந்து இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியுது. நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு உள்ள விஷயந்தான். ஏன்னா 21,600 லைட் ஹவுஸ், அதாவது கலங்கரை விளக்கம் இந்தியா முழுவதும், தமிழ்நாடு உலகம் முழுவதும் இருக்கையில் இந்தியாவில் மட்டும் 183 கலங்கரை விளக்கம் இருக்குது. அதுலேயும் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு 24 கலங்கரை விளக்கம் இருக்குது. ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்தான். நன்றி, வணக்கம்.